அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஜூலை 10ஆம் தேதிக்கான ராசி பலன். இன்றைய தினம் சார்வரி வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:59 வரை. பஞ்சமி பின்பு சஷ்டி. யோகம் இன்று சித்த யோகம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:53 வரை சதயம் நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கரணம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:59. சூலம் இன்று மேற்கு திசை. மேஷ ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கு. மாலையில் மனசுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். சகோதரர்களை அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளோட பாராட்டுதல்களை பெறுவீங்க. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பாராத மாற்றம் உண்டாகும். பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் மேலோங்கும். பரணி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு சோர்வு உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு கவனம் தேவை. ரிஷபராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். செலவுகளும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடந்து முடியும். உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்துப்பாங்க. எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் எதிர்பாராத நல்ல திருப்பம் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசுறதால புரிதல் உண்டாகும். தேவையில்லாத பதற்றத்தை தவிர்க்கிறது நல்லது. எதிர்பாராத செலவுகளால் சேமிப்புகள் குறையும். சில முக்கியமான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட்டால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கார்த்திகை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் புரிதல் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு பதற்றத்தை தவிர்க்கவும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். மிதுன ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. பிற்பகலுக்கு மேலே உறவினர்களோட வருகையால் வீட்டில் உற்சாகம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவாங்க. அலுவலகத்தில் உங்களோட பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தான் இருக்கும். புதிய அறிமுகத்தால் மேன்மையான சூழல் உண்டாகும். பணி சம்பந்தமான புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். பிரபல நபர்களோட நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் தனவரவு அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் மேன்மையான நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு பொறுப்புகள் உயரும். புனர்பூசம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். கடக ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க சக ஊழியர்களோட வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கவங்களோட செயல்பாடுகள் உங்களோட கோபத்தை தூண்டும் விதத்தில் இருக்கலாம். இருந்தாலும் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும்.
பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீங்க, பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் தீரும், உத்தியோகத்துல உங்களோட கருத்துக்களுக்கு ஆதரவு கிடைக்கும், வெளிவட்டாரத்துல புது அனுபவம் உண்டாகும், புதுமையான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும், உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும், மனசில் இருந்து வந்த பயம் பதற்றம் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கும். இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். புனர்பூசம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அனுபவம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு பதற்றம் நீங்கும். சிம்ம ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள். வீண் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் லாபம் மந்தமாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கிறது நல்லது. எந்த நேரத்திலையும் எந்த விஷயத்திலையும் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது. இறை வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும். வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கிறதால நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கிட்ட விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு வாதங்களை தவிர்க்கவும். கன்னி ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம். பயணம் மேற்கொள்ளும் போது அதிக கவனத்தோடு நடந்துக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படும். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறது எதிர்பார்த்தது மாதிரி எளிமையாக இல்லாமல் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். கூடுதல் முயற்சி வெற்றிக்கு உதவும். பிற மொழி பேசுகிறவங்களால் இன்றைக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான வெளிவட்டார நட்பு கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க. மனசில் புத்துணர்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். துலாம் ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க பணிகளை கவனமாக செய்கிறது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றம் இதெல்லாம் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான நிலை காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஆர்வத்தோட பாடங்களை படிப்பீங்க. சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டாகும். செய்யும் முயற்சிகளால் திருப்தியான சூழல் உண்டாகும். அனுபவ அறிவால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம். சித்திரை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் நன்மை உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு திருப்தியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். விசாகம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். விருச்சிக ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தந்தை மூலம் செலவு உண்டாகலாம். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். பிள்ளைகளோட செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்கும். உறவினர்கள் கிட்ட பக்குவமாக பேசுறது நல்லது. வழக்குகளில் மெத்தமான போக்கு உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். மனசில் ஒரு விதமான கவலை இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. தெய்வ அனுகூலம் உண்டாகும். உணர்ச்சி வசப்படாமல் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறம். விசாகம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் சாதகமாகும். அனுஷம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு சிந்தித்து செயல்படவும்.
தனுசு ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தடைகளை தாண்டி கல்வி கற்க செய்யும் முயற்சி வெற்றி அடையும். சிறப்பாக படித்து முடிப்பீங்க. வேலையில் இழுப்பறி, வீண் அலைச்சல் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களை மற்றவர்களுக்கு பரிமாறும் முன் பொறுமையும் நிதானமும் அவசியம். புதுசாக வீடு மற்றும் மனை வாங்கும் எண்ணம் கொண்டவர்களுக்கு உங்கள் எண்ணம் ஈடேறும். பிரியமானவர்களோட சந்திப்பு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்கும் திறமை மேம்படும். மற்றவர்கள் கிட்ட இருக்க குறைகளை சுட்டி காட்டாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி உண்டாகும். பூராடம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு திறமைகள் மேம்படும். மகர ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கம் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. உங்களை மற்றவர்களோட ஒப்பிடாதீங்க. வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவுக்கு லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் தேவையில்லாத மன உளைச்சல் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் தொடர்பான செயல்பாடுகளில் தகுந்த ஆலோசனை பெற்ற பிறகு முடிவு செய்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசுவீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி செயல்படும் நாளாக இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் ஆலோசனைகளை கேட்கவும். திருவோணம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு வெற்றி பெறுவீர்கள். கும்பராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. அலுவலகத்தில் முக்கியமான கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் செய்யாதீங்க. சகோதர வகையில் மனஸ்தாபங்கள் உண்டாகும். மனசில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கனிவான பேச்சுக்களின் மூலம் எண்ணங்கள் ஈடேறும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களோட மதிப்பு உயரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் காரியங்கள் நிறைவேறும். சதயம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு மதிப்பு உயரும். மீனராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய சாதனை செய்வீங்க. பிள்ளைகள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. சேமிக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது. இழுபறியான செயல்களை மாறுபட்ட அணுகுமுறையால் செய்து முடிப்பீங்க. உயர் பதவியில் இருக்கவங்களோட ஆதரவும் அறிமுகமும் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் சிந்தித்து செயல்படவும். உத்திரட்டாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த செய்தி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.